ஆறாவது சாப்டர் முக்கோணவியலில் 6.1 பயிற்சியில் 5வது சம்மில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சிக்கன் பவர் 4θ இண்டு 1 − sin 4θ மைனஸ் 2 tan²θ ஈக்குவல் டு 1னு ப்ரூவ் பண்ணணும். எல்கேஜஸ் எடுத்துக்கிட்டு ஆர்கேஜஸ் கொண்டு வர போகிறோம். இங்கே இந்த சிக்கன் பவர் 4θங்கிறத 1 − sin 4θ கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா சீக்கன் 4θவையும் 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சீக்கன் பவர் 4θ மைனஸ் சீக்கன் 4θ சைன் 4θ மல்டிப்ளை பண்ணால் சீக்கன் 4θ சைன் 4θ இண்டு சைன் 4θ மைனஸ் 2 tan²θ. இந்த சீக்கன் பவர் 4θங்கிறத எப்படி எழுத போகிறேன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறேன். 4 வந்து 2, அதனோட பவர் 2னு எழுத போகிறேன். மைனஸ் சைன் பவர் 4θ பை சீக்கன் பவர் 4θ வந்து எதோட தலைகீழி? காசோட தலைகீழி. அதனால் சீக்கன் 4θவை 1 − cos 4θ அப்படின்னு எழுதும். மைனஸ் 2 tan²θ அப்படியே எழுதிக்கலாம். நமக்கு முச்சொருமைகளில் ஃபஸ்ட்டு முச்சொருமை வந்து என்னென்னு பார்த்தோம், செகண்ட் முச்சொருமை வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1 + tan²θ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்தோமா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு போகலாம், நம்ம என்னென்னு போடலாம், 1 + tan²θ போடலாமா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு போல என்ன போட போகிறோம்? 1 + tan²θ அப்படின்னு ஃபார்முலா போட போகிறோம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா நமக்கு என்னென்னு தெரியும், டேன் தீட்டான்னு தெரியும். இங்கே ரெண்டுலேயுமே பவர் 4 இருக்கிறதுனால டேன் பவர் 4θ மைனஸ் 2 tan²θ. இது எந்த ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. ஏ 1 + tan²θ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி விரிச்செழுத போகிறோம். 1 + tan²θ த ஹோல் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிச்செழுத போகிறோம். ஏங்கிறது 1னு எடுத்துக்கிடணும், பிங்கிறது டான் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துக்கிடணும். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்முலா படி விரிச்சத போகிறோம். ஏ 1னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, பி டான் ஸ்கொயர் தீட்டா, பிஏ டான் ஸ்கொயர் தீட்டா, அதை ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் என்னதாயிரும், 4000 டான் பவர் 4θ ப்ளஸ் 2ab, 2a இன்டு பி, ஏ 1 பி வந்து டான் ஸ்கொயர் தீட்டா, 1 டான் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டான் ஸ்கொயர் தீட்டா. அதுபோக மீதி என்ன இருக்கோ அதை எழுதுங்க. மைனஸ் டான் பவர் 4θ மைனஸ் 2 tan²θ. டான் பவர் ப்ளஸ் டான் 4θவும் மைனஸ் டான் பவர் 4θவும் கேன்சல் பண்ணிடலாமா? ப்ளஸ் 2 tan²θவும் மைனஸ் 2 tan²θவும் கேன்சல் பண்ணிடலாமா? அதுபோக பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 ஆர்கேஜஸ் நிறுவியாச்சா, எல்கேஜஸ் எடுத்துகிட்டு ஆர்கேஜஸ். ஒன்ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்ன அப்படின்னா காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசக்கன் தீட்டா மைனஸ் 1 − cosec θ + 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். எல்கேஜஸ் வந்து எடுத்துக்கிதோம். எல்கேஜஸ் என்ன? காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. காட் தீட்டாக்கான ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை. அதே மாதிரி இங்கேயும் காட் தீட்டாவோட ஃபார்முலா வந்து என்னது, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ரெண்டு நியூமரேட்டர் ரெண்டு தொகுதியிலையும் பாருங்கள், இங்கேயும் காஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ் தீட்டா இருக்கா. அந்த காஸ் தீட்டா காமனாக வெளில எடுத்துலாமா? எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் தீட்டா வெளில போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், 1 − sin θ மைனஸ் காஸ் தீட்டா எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், 1 பை. அதே மாதிரி இங்கேயும் காஸ் தீட்டாவை காமனாக வெளில எடுக்கும், வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், 1 − sin θ ப்ளஸ் 1. காஸ் தீட்டா காஸ் தீட்டா என்னதாயிரும், கேன்சல் ஆயிரும். இது ரெண்டு கடையில் மல்டிபிள் சிம்பிள் தான் இருக்குது, அதனால் இது ரெண்டு என்னதாயிரும், கேன்சல் ஆயிரும். காஸ் தீட்டா காஸ் தீட்டாங்க கேன்சல் பண்ணியாச்சா. இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 − sin θ மைனஸ் 1, கீழே 1 + sin θ ப்ளஸ் 1னு இருக்குது. 1 + sin θங்கிறது எதோட தலைகீழி, கொசக்கன் தீட்டாவோட தலைகீழி தானே.
அப்போ இதுக்கு பதிலாக என்னென்னு போடலாம், கொசைக்கன் தீட்டா அப்படின்னு போடலாமா? 1/sin θ பதிலாக கொசைக்கன் தீட்டா -1 பை, கீழேயும் 1/sin θ என்ன போடலாம், கொசைக்கன் தீட்டா +1. ஆர்கேஜஸ் வந்துச்சான்னு பாருங்கள், வந்துடுச்சு. தேர்ஃபோர் நிரூபிக்கப்பட்டது, எல்கேஜஸ் ஈக்குவல் டு ஆர்கேஜஸ்.